வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். நீடுதுயில் நீங்கள் பாட வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்குறாங்க. நீடுதுயில் நீங்கள் பாட வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாரதிதாசன், ஆப்ஷன் பி வந்துட்டு கவிமணி, ஆப்ஷன் சி வந்துட்டு பாரதியார், ஆப்ஷன் டி வந்துட்டு புகழேந்தி புலவர். நீடுதுயில் நீங்கள் பாட வந்த நிலா அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா பாரதியாரை சொல்லுவாங்க. ஐந்து இலக்கணம் பேசும் நூல், ஐந்து இலக்கணம் பேசும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு நரிவிரத்தம், ஆப்ஷன் பி வந்துட்டு நன்னூல், ஆப்ஷன் சி வந்துட்டு வீரசொலியம், ஆப்ஷன் டி வந்துட்டு வஞ்சனத்தி மாலை. ஐந்து இலக்கணம் பேசும் நூல் எதுன்னு கேட்டால் வீரசொலியம். வீரசொலியம் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் புத்தமித்திரர். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு இனியவை நாற்பது, ஆப்ஷன் பி வந்துட்டு முதுமொழி காஞ்சி, ஆப்ஷன் சி வந்துட்டு ஏழாதி, ஆப்ஷன் டி வந்துட்டு நாலடியார். வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டால் நாலடியார். நாலடியார் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் சமண முனிவர். எந்த சமய நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்துட்டு சமண சமயத்தை சேர்ந்தது. இது வந்துட்டு நாலடியாரத்தில் இதில் வந்துட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, அதாவது திருக்குறளுக்கு அடுத்தபடியாக வச்சு போட்டக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் நாலடியார். வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு அகநானூறு, ஆப்ஷன் பி வந்துட்டு சங்க இலக்கியம், ஆப்ஷன் சி வந்துட்டு குறுந்தொகை, ஆப்ஷன் டி வந்துட்டு திருக்குறள். வீரயுக பாடல்கள்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா சங்க இலக்கியத்தை சொல்லுவாங்க. சங்க இலக்கியம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பதினெண் மேல் கணக்கு நூல் இருக்குல்ல, எட்டு தொகை பத்து பாட்டு, அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சங்க இலக்கிய நூல்கள்னு சொல்லுவாங்க. எட்டு தொகை பத்து பாட்டு, இது வந்துட்டு பதினேழு மீன் கணக்கு நூல். வீரயோக பாடல்னு எதை சொல்லுவாங்கன்னா சங்க இலக்கியை தான் சொல்லுவாங்க. அடுத்து பொறுத்துக நெடில் ஆ அப்படின்னா பசு, நெடில் ஏ அப்படின்னா அம்பு, ஐனா அழகு, ஓ அப்படின்னா இரக்கம். ஆன்சர் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து நூல் நூல் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. நலவென்ப ஆசிரியர் யாருன்னு கேட்டால் புகழேந்தி புலவர். நைடதம் யார் அப்படின்னா அதிவீர ராம பாண்டியர். அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். சகலகலாவல்லி மாலை யார் அப்படின்னா குமர குருபரர். இதுக்கும் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நூல் நூலாசிரியிலேருந்து ஒரு க்வெஸ்சன் எப்போதும் கண்டிப்பாக வரும். அடுத்து பொறுத்துக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல், அதாவது நிலம் அதற்கான கடவுள் யாருன்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சி வந்துட்டு என்ன கடவுள் அப்படின்னா முருகன் சொல்லுவாங்க. முல்லைக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா திருமால் சொல்லுவாங்க. மருதத்துக்கு வந்துட்டு இந்திரன், நெய்தலுக்கு வந்துட்டு வருணன். அடுத்து பாலை நிலம் இருக்கு இல்லையா, பாலைக்கு வந்துட்டு எந்த தெய்வத்தை கொண்டுடுவாங்க அப்படின்னா தெய்வத்தை வணங்குவாங்கன்னா கொற்றவை இல்லை காளின்னு சொல்லுவாங்க. இந்த ஐவகை நிலத்திலிருந்து கண்டிப்பாக வரும், உரி பொருளாக இருக்கட்டும் இல்லை நிலமாக இருக்கட்டும், அதற்கான தெய்வங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கான தொழில்கள்லாம் இருக்குல்ல அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு மலராக இருக்கட்டும், அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதனால் இதை தெளிவாக படிச்சுக்கணும். குறிஞ்சிக்கு வந்துட்டு எந்த கடவுள்னா முருகன், முல்லைக்கு வந்துட்டு எந்த கடவுள் அப்படின்னா திருமால், மருதத்திற்கு வந்துட்டு எந்த கடவுள் அப்படின்னா இந்திரன், நெய்தலுக்கு வந்துட்டு வருணன். மருதநில மக்களின் நந்தா விளக்கம் என்னும் அடைமொழியால் வழங்கும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. மருதநில மக்களின் நந்தா விளக்கம் என்னும் அடைமொழியால் வழங்கும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு உலா, ஆப்ஷன் பி வந்துட்டு பல்லு, ஆப்ஷன் சி வந்துட்டு பிள்ளை தமிழ், ஆப்ஷன் டி வந்துட்டு கலம்பகம். நந்தா விளக்கம் எதை சொல்லுவாங்கன்னா பல்லு இலக்கிய வகைகளை தான் சொல்லுவாங்க. குறிஞ்சிக்கு டேஸ் என இவரை கூறுவர், அதாவது ஆப்ஷன் ஏ வந்துட்டு வரணர், ஆப்ஷன் பி வந்துட்டு கம்பர், ஆப்ஷன் சி வந்துட்டு கபிலர், ஆப்ஷன் டி வந்துட்டு குமரகோபுரர். குறிஞ்சி பாட்டு பாடுவதில் வல்லவர் யாருன்னு கேட்டால் கபிலர் தான். குறிஞ்சிக்கு கபிலர் என்று கூறு. குட்டி தொல்காப்பியம் என குறிப்பிடப்படும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பிரயோக விவேகம், ஆப்ஷன் பி வந்துட்டு தொன்னூல் விளக்கம், ஆப்ஷன் சி வந்துட்டு இலக்கண விளக்கம், ஆப்ஷன் டி வந்துட்டு பிரபந்த தீபிகை. குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் வீரமா முனிவர். ஓகே, அடுத்த கிளாஸில் தமிழில் வந்து கேட்கப்பட்ட முக்கியமான ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பார்க்கலாம். நன்றி.